T20 World Cup போட்டிகளின் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே இலங்கை அணி எதிர்கொள்ளவிருக்கின்ற அணிகள் அவை. எந்த எந்த தினங்களில் இந்த போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன? இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரருக்கு ஏற்பட்டிருக்கின்ற கோவிட் தொற்று இதன் காரணமாக இந்த வீரர் தென்னாப்பிரிக்க அணியுடனான தொடரிலும் விளையாடுவதில் சிக்கல். பரபரப்பான டெஸ்ட் ஆட்டங்கள், இறுதி நேரத்தில் வெற்றிகளை சுவைத்த மேற்கிந்திய மற்றும் இந்திய அணிகள். அமெரிக்க அணியில் விளையாடும் முயற்சியில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மூவர், யார் அந்த மூன்று வீரர்களும், இவர்கள் அமெரிக்க அணியில் விளையாடுவது சாத்தியமா? இது பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. வெட்டி டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் கீழே இருக்கின்ற சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் எமது பேஜை ஃபாலோ செய்யுங்கள். இப்பொழுது வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகளவில் எதிர்பார்த்த இந்த T20 வேர்ல்ட் கப் போட்டிகள் 17 அக்டோபர் முதல் 14 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் தான் நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டிகளை எல்லாம் இலங்கையில் இருக்கின்ற ரசிகர்கள் சேனல் ஐ தொலைக்காட்சியினூடாக கண்டுகளிக்க முடியும். இந்த T20 போட்டிகளிலே இலங்கை அணி ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே எந்த அணிகளை எதிர்கொள்கிறது? முதலாவது போட்டியில் அக்டோபர் 18 தேதி இலங்கை அணி நமீபியா அணியினை எதிர்கொள்கிறது அபுதாபி மைதானத்திலே. இரண்டாவது போட்டியில் அயர்லாந்து அணியினை எதிர்கொள்கிறது அக்டோபர் 20 தேதி அதே அபுதாபி மைதானத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதோடு 22 தேதி நெதர்லாந்து அணியினை எதிர்கொள்கிறது சார்ஜா மைதானத்திலே. இந்த மூன்று போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெறுமானால் நிச்சயமாக இலங்கை அணி சூப்பர் 12 போட்டிகளிலும் விளையாடும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெறுமா என்பது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். முன்னாள் தென்னாப்பிரிக்க அணி வீரர் இப்பொழுது இந்த T20 வேர்ல்ட் கப் போட்டிகளிலே இன்னும் ஒரு அணிக்கு விளையாடவிருக்கிறார். யார் அந்த வீரர் என்றால் தென்னாப்பிரிக்க அணியின் டேவிட் விசே தான். அந்த வீரர் இவர் இந்த T20 வேர்ல்ட் கப் போட்டிகளிலே நமீபியா அணியினை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடவிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டேவிட் விசே நமீபியா அணிக்கு தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக வழங்குவாரா என்பது பற்றி உங்களது கருத்தும் மறக்காமல் கமெண்ட்ஸில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடு இலங்கை அணியின் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் எதிர்காலத்திலே அமெரிக்க கிரிக்கெட் அணியிலே இடம் பிடிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. யார் அந்த வீரர்கள் என்றால் அண்மையில் சர்ச்சையில் மாட்டிக்கொண்ட தனுஷ்க குணதிலக, நிரோஷன் டிக்வெல்ல மற்றும் குசல் மெண்டிஸ் தான் அந்த மூன்று வீரர்களும். இந்த மூன்று வீரர்களும் மிகவும் உக்கிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மூன்று வீரர்களும் அமெரிக்க கிரிக்கெட் அணியில் இடம் பிடிக்கும் நோக்கத்தில் தான் இவ்வாறாக பயிற்சியில் எல்லாம் ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறது இலங்கையின் பிரபலமான ஊடகம் ஒன்றும். இது சாத்தியமா? அவ்வாறு சாத்தியமெனில் இந்த மூன்று வீரர்களும் அமெரிக்க கிரிக்கெட் அணியிலே மிக பிரதானமான இடத்தை பிடிப்பார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. இது சாத்தியமா என்பது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட் நடத்துகின்ற டயலாக் இன்விடேஷனல் T20 லீக் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை பொறுத்தமட்டில் ஒரு இளம் வீரர் மிகவும் சிறப்பாக விளையாடி வருகிறார். தான் விளையாடிய மூன்று ஆட்டங்களிலும் அரைச்சதங்களை விளாசி இருக்கின்ற இந்த வீரர் நிச்சயமாக தென்னாப்பிரிக்க அணியுடனான தொடரிலும் இடம் பிடிப்பார் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் இந்த வீரரை நம்பி T20 வேர்ல்ட் கப் போட்டிகளுக்கும் கொண்டு போகலாம். யார் அந்த வீரர் என்றால் கமிந்து மெண்டிஸ் தான். இவரை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இவர் ஏற்கனவே இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார். இந்த இந்த இன்விடேஷனல் T20 லீக் போட்டிகளிலே மிகவும் சிறப்பாக அசத்தி இருக்கிறார். குறிப்பாக பந்து வீச்சை விடவும் இவரது துடுப்பாட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இவரை அழைத்துக் கொண்டு T20 வேர்ல்ட் கப்பிற்கு போனால் நிச்சயமாக ஒரு பலமான துடுப்பாட்ட வரிசையை இலங்கை அணி கொண்டிருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த இன்விடேஷனல் T20 லீக்கிலே கமிந்து மெண்டிஸை போன்று உங்களை கவர்ந்த வீரர் யார், அந்த வீரர்கள் யார் யார் என்பதை பார்க்க நாங்கள் மாபலுடன் காத்திருக்கிறோம். அவர்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே குறிப்பிடுங்கள். இரண்டு பரபரப்பான டெஸ்ட் ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. முதலாவது ஆட்டம் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது இந்த போட்டி. இந்த போட்டி பாகிஸ்தான் அணி வெல்லக்கூடிய போட்டியாக இருந்திருந்தது. ஆனால் இறுதி நேரத்திலே அந்த அணி வீரர்கள் விட்ட பிடியெடுப்புகளின் காரணமாக போட்டி மேற்கிந்திய தீவுகள் அணியின் பக்கம் சாய்ந்திருந்தது. இதன் காரணமாக மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதி விக்கெட்டினை கையில் வைத்துக் கொண்டு இந்த வெற்றியினை தட்டி பறித்திருந்தது பாகிஸ்தான் வசம் இருந்து. கேமரோச் மற்றும் சீல்ஸ் ஆகிய வீரர்கள் இறுதி நேரத்திலே மிகவும் சிறப்பாக விளையாடி மேற்கிந்திய தீவுகள் அணியினை வெற்றியடைய வைத்திருந்தார்கள். பாகிஸ்தான் அணியை பொறுத்தமட்டில் கேமரோச் 16 ஓட்டங்களுடன் இருந்த போது இவர் கொடுத்த பிடியெடுப்பு ஒன்றினை ஹசன் அலி நழுவப்பட்டிருந்தார். மிகவும் இலகுவான பிடியெடுப்பு நழுவ விடப்பட்டதன் காரணமாக கேமரோச் வெற்றிக்கான ஓட்டங்களான 30 ஓட்டங்களை குவித்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதே போன்றதான இன்னும் ஒரு விறுவிறுப்பான டெஸ்ட் ஆட்டம் நேற்றைய தினத்திலே முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்த போட்டி லோர்ட்ஸ் மைதானத்திலே இடம்பெற்றிருந்தது.
முதலாவது டெஸ்ட் ஆட்டம் மழை காரணமாக முடிவுகளற்ற போட்டியாக அறிவிக்கப்பட இந்த போட்டியும் மழையுடன் தான் ஆரம்பித்திருந்தது. ஆனால் மிகவும் சிறப்பான முறையில் இந்திய அணி விளையாடியிருந்தது இந்த தொடரங்கும். இதற்கு சற்று மீடு கொடுக்காத வகையில் ஜோ ரூட்டின் துடுப்பாட்டமும் அமைந்திருந்தது இங்கிலாந்தின் பக்கம் இருந்து. முதலாவது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 364 ஓட்டங்களை பெற்றது. சகல விக்கெட்டுகளையும் இழந்து அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான கே.எல். ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா மிகவும் சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை பகிர்ந்திருந்தார்கள். 126 ஓட்டங்கள் முதலாவது விக்கெட் இணைப்பாட்டமாக பகிரப்பட்டிருந்தது. ரோஹித் சர்மா 83 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழக்க ராகுலும் 129 ஓட்டங்களை விளாசியிருந்தார். இந்த இன்னிங்ஸில் இங்கிலாந்து சார்பாக ஆண்டர்சன் மிகவும் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 62 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இந்த ஆண்டர்சன் வீழ்த்தியிருந்தார். இங்கிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி 391 ஓட்டங்களை பெற்றது. ரூட் 180 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது அணிக்கு பெற்றுக் கொடுக்க இந்தியாவின் சார்பில் சிராஜும் 94 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடியது இந்திய அணி 298 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது இந்திய அணி. குறிப்பாக இந்திய அணி சார்பாக அதிகம் விமர்சனத்திற்கு உட்பட்ட இந்திய அணியின் மூத்த கிரிக்கெட் வீரர்களான சத்தீஸ்வர் புஜாரா மற்றும் அஜிங்கிய ரஹானே போன்றவர்கள் இந்த இன்னிங்ஸிலே மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள். ரஹானே 61 ஓட்டங்கள், புஜாரா 45 ஓட்டங்களை குவிக்க சமி 56 ஓட்டங்களையும் பும்ரா 34 ஓட்டங்களையும் குவித்திருந்தார்கள். இறுதி நேரத்திலே சமி மற்றும் பும்ராவின் இணைப்பாட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த இணைப்பாட்டம் தான் இந்திய அணியின் வெற்றிக்கான இணைப்பாட்டமாகவும் கருதப்பட்டது. காரணம், இந்த இணைப்பாட்டம் 5வது நாளின் முதலாவது சீசனிலே இந்த இணைப்பாட்டம் பகரப்பட்டது. மிக முக்கியமான ஓட்டங்களை இந்த இணைப்பாட்டத்தினூடாக பகிர்ந்திருந்தார்கள் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது சமி. இங்கிலாந்து சார்பாக மார்க் வூட் 51 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்திய அணியின் இரண்டாவது இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தின் போது இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸிலே வெறும் 120 ஓட்டங்களை பெற்று 151 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி சார்பாக அதிகமான ஓட்டங்களை குவித்த வீரராக ரூட் காணப்பட்டார் இரண்டாவது இன்னிங்ஸிலே, அதுவும் 33 ஓட்டங்கள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முகமது சிராஜ் இந்த இன்னிங்ஸிலும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த முகமது சிராஜின் பந்து வீச்சிருந்தது. இறுதி நேரத்தில் இந்திய அணிக்கு தேவையானவற்றையெல்லாம் இந்த முகமது சிராஜ் செய்து கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விராட் கோலியின் கண்டுபிடிப்பாக விராட் கோலியின் உருவாக்கமாக கருதப்படுகின்ற இந்த முகமது சிராஜ் IPL போட்டிகளிலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கடந்த காலங்களில் விளையாடி வருகிறார். ஆரம்பத்தில் சமூக வலைதளங்களெங்கும் நக்கல் நையாண்டிகளால் இந்த முகமது சிராஜ் கலாய்க்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது முகமது சிராஜ் நிலை என்பது மிகவும் மாறுபட்டு இருக்கிறது. மிகச்சிறந்த டெஸ்ட் பந்து வீச்சாளராக இந்த முகமது சிராஜ் பந்து வீச தொடங்கியிருக்கிறார். அதுவும் ஒரு நாள் போட்டிகளிலும் மிகவும் சிக்கனமாக பந்து வீசும் நுட்பங்களையும் இந்த முகமது சிராஜ் கற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போட்டியிலே கே.எல். ராகுல் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் அதிகளவானவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது முகமது சிராஜிற்கு இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருது சென்றிருக்க வேண்டும் என்று. ஏனெனில் இந்த போட்டியில் முகமது சிராஜின் பந்து வீச்சு மிகவும் சிறப்பாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதுக்கு யார் தகுதியானவர், முகமது சிராஜா கே.எல். ராகுலா என்பது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.